மூலம் தனியார் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கொரோனாவால் பள்ளி திறக்கப்படாததால் வருமானமின்றி தவிக்கும் ஆசிரியர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் பணம் மற்றும் 25 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் இயங்கும் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த ஓராண்டு காலமாக கொரோனா தொற்றால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பள்ளிகள் முழுவதும் மூடப்பட்டது. ஒரு ஆண்டு காலமாக பள்ளிகள் திறக்கப்படாமல் இருப்பதால் தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் வருமானமின்றி தவித்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஊரடங்கு முடிந்த பின்னர் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என நம்பிக்கையோடு இருந்தனர். ஆனால் கொரோனாவின் 2வது அலை அதிதீவிரமாக உருவெடுத்ததால் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு பள்ளிகள் திறக்காமல் உள்ளது. தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் ஓராண்டு காலமாக வருமானம் ஏதுமின்றி தவித்து வருகின்றனர். மேலும் கிராம பகுதிகளில் உள்ள ஆசிரியர்கள் வேலையில்லாத காரணத்தால் கட்டிடப்பணி, விவசாய கூலிப்பணி போன்ற பணிகளுக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மிக சொற்ப கூலியே கிடைப்பதால் போதிய வருமானமின்றி குடும்பத்தோடு பசியும் பட்டினியுமாக வாழ்க்கை நடத்தி வருவதாக வேதனையோடு தெரிவிக்கின்றனர். அண்டை மாநிலத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் மற்றும் 25 கிலோ அரிசி நிவாரணமாக வழங்கி வருகின்றனர். அதே போன்று தமிழக அரசு தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதம் 2000 ரூபாய், 25 கிலோ அரிசியும் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் 50க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்கள் செங்கம் வட்டாட்சியர் மனோகரனிடம் தங்கள் கோரிக்கையை மனுவாக அளித்து தங்கள் நிலைமையை அறிந்து தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க உரிய நிவாரணம் வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.